வணக்கம் நேர்கடி. டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் ஊடாக இயற்கை வழி என்கின்ற நிகழ்ச்சியிலே பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்கள் உங்களுக்கு நாளாந்தம் தரப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நாட்களிலே இந்த பிராணிகளால் இந்த தாவரங்கள் பெறுகின்ற நன்மைகள், இந்த பிராணிகளால் தாவரங்களுக்கு என்னென்ன தீமைகள் ஏற்படுகின்றன போன்ற விடயங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அவை தொடர்பான விடயங்களை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக தருகின்றேன். இரண்டாவது விடயம், மண்ணை வளப்படுத்துவதில் மண்ணிலே இருக்கின்ற சேதன ஊட்டங்களை தாவரங்களோடு சேர்ப்பதில் இந்த பிராணிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதே போலத்தான் இந்த மண்புழுக்களை போலத்தான் இந்த பல்வேறுபட்ட நுண்ணங்கிகள், உண்மையில் நுண்ணங்கிகள் மண்ணிலே இருக்கின்றன. இந்த நுண்ணங்கிகளில் பல நுண்ணங்கிகள் தாவரங்களுக்கு நன்மை செய்கின்றவையாகத்தான் இருக்கின்றன. இதை விட தீமை செய்கின்ற நுண்ணங்கிகளும் இருக்கின்றது. வேர் முடிச்சு போன்ற பல்வேறுபட்ட நோய்களை ஏற்படுத்துகின்ற பாக்டீரியாக்கள் இருக்கின்றது. அதே போல் இன்னும் பல்வேறுபட்ட நுண்ணங்கிகள் இந்த மண்ணிலே இருக்கின்றன. அந்த நுண்ணங்கிகளினூடாக தாவரங்களுக்கு நோய் ஏற்படுகின்றது என்கின்றதைத்தான் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட இந்த மண்ணிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட நுண்ணங்கிகள் இந்த தாவரங்களுக்கு நன்மை செய்கின்றன. மிக முக்கியமாக மண்ணிலே இருக்கின்ற இந்த சேதன ஊட்டங்களை தாவரங்களை நோக்கி நகர்த்துகின்ற செயற்பாடுகளை இந்த நுண்ணங்கிகள் செய்கின்றன. அதே போல் வலி ஊட்டங்களை தாவரங்களுடைய வேர்களை நோக்கி நகர்த்துகின்ற செயற்பாடுகளை இந்த நுண்ணங்கிகள் செய்கின்றன. எனவே நாங்கள் நுண்ணங்கிகளை அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை, அதாவது நுண்ணங்கிகள் தீமை செய்கின்றன, பல்வேறுபட்ட பாக்டீரியாக்கள் வைரஸ் போன்ற பல்வேறுபட்ட நுண்ணங்கிகள் தாவரங்களுக்கு நோய்களை ஏற்படுத்துகின்றன என்பதற்கு மேலாக அவற்றில் பல நுண்ணங்கிகள் எங்களுடைய தாவரங்களுக்கு நன்மை செய்கின்றவையாக இருக்கின்றன. தாவரங்களுக்கு மிக முக்கியமான ஊட்டமாக இருக்கின்றது நைதரச. இந்த நைதரசனை தாவரங்களுக்கு அதாவது வந்து வழங்குவதில் இந்த நுண்ணங்கிகளுடைய செயற்பாடு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் பல இந்த மண்ணிலே இருக்கின்ற நன்மை செய்கின்ற நுண்ணங்கிகளை அழிப்பவையாக இருக்கின்றன. எனவே நாங்கள் நுண்ணங்கி தொழிற்பாட்டை ஊக்குவிக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இந்த நாங்கள் இந்த நன்மை செய்கின்ற நுண்ணங்கிகளுடைய தொழிற்பாட்டை நாங்கள் ஊக்குவிக்கின்ற போது நான் சொல்கின்ற வகையான நன்மைகள் தாவரங்களுக்கு கிடைப்பதோடு இந்த தீமை செய்கின்ற நுண்ணங்கிகள் தாவரங்களுக்கு அதாவது வந்து தீங்குகளை விளைவிக்கின்ற நுண்ணங்கிகளையும் இந்த நன்மை செய்கின்ற நுண்ணங்கிகள் அழிக்கின்றன. இந்த நுண்ணங்கி தொழிற்பாட்டின் ஊடாக நுண்ணங்கிகளாவது இந்த தாவரங்கள் வாடி போகின்றது, அதே மாதிரி இந்த வேர்களிலே முடிச்சுக்கள் தோன்றுவது, பாக்டீரியா வாடல் போன்ற பல்வேறுபட்ட நோய்கள் இந்த மண்ணிலே இருக்கின்ற நுண்ணங்கிகள்னாலே, அதாவது வேர்களை தாக்குவதன் ஊடாக தாவரங்களிலே மண்ணிலே இருக்கின்ற நுண்ணங்கிகள் வேர்களை தாக்குவதன் ஊடாக தாவரங்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உருவாக்குகின்றன. ஆனால் இந்த நன்மை செய்கின்ற நுண்ணங்கிகளுடைய பெருக்கத்தை நாங்கள் ஊக்குவிப்பதன் ஊடாக இந்த தீமை செய்கின்ற நுண்ணங்கிகள் இந்த நன்மை செய்கின்ற நுண்ணங்கிகளாலே அழிக்கப்படுகின்றன. அங்கே நன்மை செய்கின்ற நுண்ணங்கிகளுடைய பெருக்கம் அதிகமாக இருக்கின்ற போது இந்த தீமை செய்கின்ற நுண்ணங்கிகள் அகன்று போகின்றன. எனவே நுண்ணங்கிகள் எங்களுக்கு தீமையைத்தான் செய்து நோய்களைத்தான் ஏற்படுத்தும், தாவரங்களுக்கு தீங்குகளைத்தான் விளைவிக்கும் என்பதற்கு மேலாக அவை பல நன்மைகளை செய்கின்றன என்பதை உணர்ந்து அவற்றினுடைய அழிவுக்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. மிக முக்கியமாக ரசாயன உள்ளீடுகளினுடைய பயன்பாடு நுண்ணங்கி தொழிற்பாட்டை குறைக்கின்றது. கூடுதலாக நாங்கள் தாவரங்களுக்கு அவற்றினுடைய அடிப்பகுதியிலே வேறிருக்கின்ற பகுதிகளிலேயே ரசாயன உரங்களை இடுகின்ற போது அங்கே நுண்ணங்கிகளுடைய தொழிற்பாடு அங்கே குறைவடைந்து வருகின்ற நிலைமை காணப்படுகின்றது. உண்மையில் அந்த மண்ணிலே இயற்கையாகவே இருக்கின்ற அந்த சேதன ஊட்டங்களை தாவரங்களுடைய வேர்களை நோக்கி நகர்த்துகின்ற அந்த தொழிற்பாடு குறைவடைந்து போகின்றது. தாவரங்களும் சேதன ஊட்டங்களுடைய தேவை குறைந்து அவை நாங்கள் இடுகின்ற ரசாயன பசலைகளை உள்வாங்கி வளர்ச்சியடைந்து பயணத்திற்கின்றவையாக இருக்கின்றன. எனவே இந்த நுண்ணங்கி தொழிற்பாட்டை நாங்கள் நான் சொன்னது போல மண்புழுவினுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கின்ற மண்ணிலே நாங்கள் குப்பைகளை போட்டு எரிப்பது, ரசாயன உள்ளீடுகளை தாவரங்களுக்கு இடுவது, பல்வேறுபட்ட இந்த துப்புரவாக்கிகள் அதாவது தூய்மையாக்கிகள் ரசாயன பதார்த்தங்களை நாங்கள் மண்ணிலே சேர விடுவது, பொலித்தீன்களை பிளாஸ்டிக்கினை மண்ணோடு சேர்ப்பது என பல்வேறுபட்ட தொழிற்பாடுகள் இந்த மண்ணில் இருக்கின்ற நுண்ணங்கி தொழிற்பாடுகளுக்கும் தீமையாக இருக்கின்றன. எனவே இவற்றை உணர்ந்து நீங்கள் செயற்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.